ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். இந்த சீசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, மழைக்காலம் வருது, வெயில் காலம் வருது, பனிக்காலம் வருது, இதெல்லாம் மாறி மாறி வருது இல்லையா. இதுக்கு சயின்டிஃபிக்கலாக வந்து ரீசன் சொல்லணும்னா அந்த பூமி சுற்றுது, சன்னோட பொசிஷன் மாறுதுன்றதெல்லாம் சொல்லுவோம்ல. நான் வாட் இஃப் இதெல்லாம் இந்த சீசன்ஸ் எல்லாம் மாறுது இல்லைங்களா, இதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காதல் அதுதான் வந்து ஒரு ரீசன் சொன்னால் எப்படி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதை தான் எனக்கு பார்க்க போகிறோம். கிரீக் மைத்தாலஜியில் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த சீசன்ஸ் எல்லாம் மாறுறதுக்கு இந்த ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி தான் ரீசன்னு சொல்கிறாங்க. கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது கூடவே சேர்த்தி ஒரு சில நபர்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு சொல்ல முடியாது, நம்மளோட இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் கூட நம்ம ராவணனை வந்து ஏதோ பயங்கரமான ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன், ஒரு தானோஸ் ரேஞ்சுக்கெல்லாம் பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்கல்ல. ஆனால் நிஜத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ராமாயணத்தை தவிர்த்து வெளியில் நம்மளோட அந்த சங்க இலக்கியங்கள் இல்லை போய் பக்கத்தை கேட்டோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் விசாரிச்சோன்னா வந்துட்டு ராவணன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் கிரீக் மைத்தாலஜிலையும் வந்து ஹேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கு, அப்படி ஜியூஸோடைய பிரதர். இவர் வந்து ரொம்ப வில்லன் மாதிரி தான் வந்து போர்ட்ரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நிஜத்தில் அவர் வந்துட்டு அவுட் ஆஃப் தட் அந்த இதை விட்டு வெளியே வந்து பார்த்தோம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவரும் ஒரு நல்ல மனுஷனாக தான் வாழ்ந்துருக்கிறாரு. ஸோ அதை பற்றி நம்ம இவர்கள் பார்க்க போகிறோம். ஸோ என்ன காதல், யா என்ன ஹேடிஸ், என்ன சம்பந்தம், அந்த சீசன்லாம் ஏன் மாறுதுன்றதை வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம் சொல்லாமா. லெட்ஸ் கோ. ஓப்பன் பண்ணால் முன்னொரு காலத்தில், அதாவது இந்த கிரீக் மைத்தாலஜியில் வந்து இந்த கிரேக்க கடவுள்கள்லாம் வந்துட்டு நிஜமாகவே இந்த பூமியிலையும் அங்கேயும் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கதை அப்படி நடக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயங்கள், இந்த பிளான்ஸு, செடி கொடியெலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வளர்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட ஒரு கடவுள் இருக்காங்க. அவங்க பேர் வந்து டெமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெமீட்டர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பெண் இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்க பேர் வந்து கோரா. இவங்கள வந்துட்டு பெர்சிஃபோனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்து பெர்சிஃபோனே வச்சு பார்த்து நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பெர்சிஃபோனே பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்களாம், ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக, அதாவது யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்களா வந்துட்டு பார்த்தோன்னே வந்துட்டு பா இன்னும் அழகாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து வியக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்களாம். ஆனால் நம்ம டெமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்து தான் பொண்ணை அப்படி வந்து ஈஸியாக யாருக்கும் வந்துட்டு அதாவது தேர்ந்தெடுக்காமல் அப்படியே சும்மா யாருக்கோ வந்து கட்டி கொடுக்க மனம் இல்லாமல் யாரையெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறையா கடவுள்களே பெர்சிஃபோனை பார்த்து அவங்களோட அழகில் மயங்கி வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணி கொடுங்கலாம் கேட்டு வந்திருக்காங்க. பட் சில பேர் வந்துட்டு ஈபிசிக்கும் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறானுங்க. அப்புறம் வந்துட்டு இந்த காடஸ், இவங்களும் வந்து காடஸ் தான் இல்லைங்க டெமீட்டர். ஸோ அவங்க தன்னோட அந்த பவர்னாலேயும் அந்த டெமீட்டர்ஸை பார்த்து பயந்து வந்துட்டு சில பேர்லாம் வந்துட்டு சரி ஓகே எதுக்கு ரிஸ்க்னு சொல்லிட்டு விலகியும் போயிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமான நல்ல இடத்துல வந்து வரன் பார்த்து அவரை வந்து கல்யாணம் பண்ணி தரோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு இதில் வந்துட்டு டெமீட்டர் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக இது நான் சொல்லிடுறேன், பெர்சிஃபோனே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியூஸ் அவர்களுக்கும் டெமீட்டர் அவங்களுக்கும் பிறந்த குழந்தை தான் பெர்சிஃபோனே. இந்த கிரீக் மைத்தாலஜியில் வந்துட்டு யார் எடுத்தாலும் வந்து ஜியூஸ் கூட போய் கனெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன் யாரை பிடிச்சாலும் வந்துட்டு ஜூஸா எங்கள் சித்தப்பா ஒரு ஜூஸா எனக்கு அப்பா தான் ஜூஸ் எங்கள் மாமான்ற மாதிரி வந்துட்டு எல்லா ஃபேமிலி ட்ரீ கூடயும் வந்து ஜியூஸ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கனெக்டராக இருக்கிறாரு, அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாரு சயின்டிஃபிக்கலி. சரி ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இப்போது பெர்சிஃபோனே வந்து ஒரு நிம்ப்பு, நிம்ப்புனா வந்து ஒரு அவங்க நிம்ப்பு இல்லை, பெர்சிஃபோனே வந்து ஒரு ஏஞ்சல் கூட வந்துட்டு ஒரு நாள் வந்து பேசிட்டு விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ மீன்வேர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் இந்த பாதாள உலகம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த ஹேடேஸ் அப்படின்ற ஒரு யாருன்னா வந்து ஜியூஸோடைய பிரதர் தான் ஹேடேஸ். இவர் வந்து அண்டர் கிரவுண்டோடைய ஒரு ராஜா, ஒரு கிங்னு சொல்லலாம், ரூலர் ஆஃப் தி அண்டர் வேர்ல்டுனு சொல்லலாம். ஸோ அவர் என்ன இருக்குது, கீழே ஏதோ ஒரு சம் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, அதனால் வந்துட்டு என்னடான்ற சொல்லிட்டு மேலே ஏற்பட்ட சில அதிர்வுகளால் கீழே பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கு. சரி என்னடா மேலே நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கோசரம் கீழே இருந்து மேலே கிளம்பி வந்திருக்காரு. மேலே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏரோஸ், ஏரோஸ் யாருன்னா வந்து இவர் தான் காடஸ் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க, சாரி காட் ஆஃப் லவ்னு சொல்கிறாங்க. ஏரோஸும் ஒரு டைமில் வந்து நம்ம யாருவங்க பெர்சிஃபோனே அவங்களுக்கு வந்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவங்களை வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் வந்து சில ரூட்லாம் விட்டுருக்காரு போல். அதுக்கு டெமீட்டர் வந்துட்டு, அதாவது அவங்க அம்மா வந்து தடங்களாக இருந்த காரணம் இருந்தாலும் அவருக்கு ரொம்ப உள்ள ஒரு கடுப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கு. எப்படியாச்சும் இந்த பெர்சிஃபோனே வந்துட்டு லவ் வலையில் வந்து விழுக வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கங்கன் கட்டி சுற்றிருந்துருக்காரு. அதே டைமில் அவர் ஒரு கியூபின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அவர் யாராவது பார்த்து அம்பு விடுவார் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு லவ் வந்துட்டு மலர்ந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக அவர் பண்ணுற வேலை. ஸோ அப்படி ஹேடிஸ் வந்துட்டு ஒரு விஷயமாக அண்டர் கிரவுண்ட்லேருந்து அண்டர் வேர்ல்ட்லேருந்து மேலே வந்து பார்க்கும்போது இவர் ஹெரோஸ் என்ன பண்ணுறாருன்னா வந்து அந்த காதல் அம்பை ஹேடிஸ் மேலே வந்துட்டு பாய்ச்சி விட்டுறாரு. யாரை இது பண்ணினா வந்து இவங்க பெர்சிஃபோனியை பார்த்து. ஸோ அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ ஹேடிஸ் வந்து பெர்சிஃபோனியை பார்க்குறாரு. பார்த்தோடனே ஹேடிஸ்க்கு வந்து அவ்வளோ நாள் மொரட்ட சிங்கிளாக இருந்த ஹேடிஸு வெறும் பாதாள உலகம், ஒரு மாதிரி
அரக்கர்கள் கெட்ட ஆவிகள் கெட்ட சக்தின்னு இருந்த அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா பெர்சிஃபோனையோட அந்த ஒரு அழகில் மயங்கிறாரு. ஓ இதுதான் அழகில் மயங்கிறதான்ற மாதிரி பார்த்து, ஐ சூப்பர் நான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மாதிரி பேசலாம் போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து பெர்சிஃபோனி, நான் அவர் ஏஞ்சல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏஞ்சலும் பெர்சிஃபோனியும் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ போய் இந்த மாதிரி ஹேடஸ் வந்துட்டு இந்த மாதிரி தன்னோட விருப்பத்தை சொல்கிறாரு, என்னை வந்து எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு, என்னை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லும் போது பெர்சிஃபோனி வந்துட்டு நோ, நீங்கள் போங்க போங்க எங்கள் அம்மாட்ட சொல்லிடுறேன்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசணுன்னா ஹேடஸ் வந்து கடுப்பாகி, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு நான் செல்லத்தேன்னா அங்கேருந்து அப்படியே பெர்சிஃபோனியை தூக்கிட்டு பாதாள உலகத்துக்கே போயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம டெமேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு நிறையா பக்கம் தேடிருக்கிறாங்க. என்னடா அது போன விளாட போன பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு ஏஞ்சல் மூலமாக டெமேட்டருக்கு தெரிய வருது, ஹேடிஸ் வந்து தான் பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கடுப்பாயிடுறாங்க. அடே இங்கே கொப்ப மோனே வரண்டான்னு சொல்லிட்டு அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹேடிஸை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பெருசாக அவங்களால முடியல. உடனே கடைசியில் வந்து ஒரு மாதிரி கடுப்பாகி கோவத்தன் உச்சிக்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஜியூஸை போய் பார்க்குறாங்க. ஏன்னா ஜூஸை நான் அப்பேன் அவனை தான் போய் பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு ஜூஸை போய் பார்த்தோன்னே ஜூஸ் சொல்கிற அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்துடுவான் நீ ரொம்ப பயம்லாம் படாதான்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஒரு மாதிரி சாக்கெலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்துட்டு பெருசு இவங்க டெமேட்டரை வந்து நீ போப்போ அதெல்லாம் வந்துடான் சொல்லிட்டு ஒரு மாதிரி உதாசீனப்படுத்தி அமுச்சு வச்சிடற அப்படி. அதுக்கப்புறம் இவங்க டெமேட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க தான் அந்த காடஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரு, அவங்க இந்த பூமியில் நிலத்தில் எந்த ஒரு பயிரையுமே வளர விடல, எந்த ஒரு அந்த ப்ராசஸ் இந்த எக்கோசிஸ்டமே வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணவே விடலை. இதனால் பூமியில் நிறையா பஞ்சங்கள் ஏற்படுது, ஏற்பட்டதுக்கப்புறம் மனுஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஜூஸும் வந்து வருத்தம் அடைகிறார். ஜூஸ் அவ்வளோ நல்லவரா, மனுஷங்களாம் சேர்த்தா அவளுக்கு அவ்வளோ இதான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஜூஸ் மாதிரி கடவுள்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு மனுஷங்க தான் அவங்களோட டிவோட்டி. ஸோ அவங்க வந்து இவங்க அவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுற வரைக்கும் தான் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு கெத்து. ஸோ மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை வந்து வர்ஷிப் பண்ணுறது நிப்பாட்டினாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கும் வேலை இல்லாமல் போயிடும்ல, அவங்களோட மதிப்பு இல்லாமல் போயிடும்ல. அதை வந்து ஜூஸும் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சரி ரைட்ரா இந்த புள்ள சும்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. யாரும் நம்ம டெமேட்டரை கூப்பிட்டு வந்துட்டு என்னமா பிரச்சனை வேணும் என்னமா வேணும் கேட்கும்போது எனக்கு என் புள்ள வேணும், என்ன நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுன்னு தெரியாது, எனக்கு வந்து புள்ளையை வந்து எனக்கு வந்து மீட்டு கொடுத்துருன்னு சொன்னதுக்கப்புறம் ஜூஸு ஹேரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்புகிறாரு. ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய இடத்துல வந்து இந்த யாருமே போக முடியாத இடத்துக்குலாம் வந்துட்டு இவ்வளோ ரூட்லாம் சொல்லுவார். ஸோ அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் ஒரு வழியாக அண்டர் வேர்ல்டில் போயிடுறாங்க. ஸோ அந்த அண்டர் வேர்ல்டுக்கு போயிடுறாங்க. இங்கே பேரலாக அண்டர் வேர்ல்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேடிஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா பெர்சிஃபோனியை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் ஹேடிஸோட விரல் கூட வந்து பெர்சிஃபோனி மேலே படலன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட முத்துப்பாண்டி மேலே சொல்லலாம், எவ்வளோ தூரம் நான் வந்திருப்பேன், இந்நேரம் என் விரல் பட்டிருக்குமா உமால அப்படின்ற மாதிரி வந்து ஏன்னா ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி வந்து ஹேடிஸும் வந்து பெர்சிஃபோனை பேசியிருந்துருக்காரு. ஃபைனலி பெர்சிஃபோனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்னமோ சின்ரோம்னு சொல்லுவாங்களே என்னமோ ட்ராக்காம் சின்ரோமா, அதில் வந்து அதான் கெட்டவங்கிட்ட இருந்தாலும் வந்துட்டு டேஸ் டைம் ப்ராக்ரஸ் வந்துட்டு அவன் மேலே லவ் வந்துடும் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பெர்சிஃபோனி அவர்களுக்கும் வந்து ஹேடிஸை பிடிக்க ஆரம்பிச்சிருது. பட் என்ன இருந்தாலும் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வேணா எங்கள் அம்மா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸ்டாக்ஹோம் சின்ரோம் பிடிச்சிட்டேன், ஓகே அது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஹேடிஸ் என்ன சொல்கிறாருன்னா சரி ஓகே ஒன்றும் இல்லை நீ வந்துட்டு உங்களை நான் ஃப்ரீயாக விட்டுறேன், ஜெயிலுன்னு ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. அப்படியே ஃப்ரீயாக சுற்றிட்டு அந்த டைமில் தான் வந்துட்டு இவங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்குது. யாருக்குன்னா பெர்சிஃபோனிங்க பசிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பழம் அங்கே இருக்குது, அதை போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுதான் போமோகிரானேட் மாதுளை பழம். அந்த மாதுளை பழத்தை போய் வந்து சாப்பிட போகிறாங்க. கரெக்டாக இவங்க சாப்பிட்றாங்க. அப்படியே சாப்பிடும்போது வந்து அந்த பக்கம் இருந்து இவங்க தான் கண்டுபிடிச்சி வந்தாங்களே அதை தேடி வந்துட்டுருக்காங்கல்ல அவங்க அம்மா டெமேட்டர், அவங்களும் வந்து அதை பார்க்க அவங்க கரெக்டாக சாப்பிட இங்கே தான் கட் பண்ண ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஜூஸ் வந்துட்டு என்ன சொல்லி வந்து அமிச்சார் அப்படின்னா ஓகே நான் வந்து உன் பொண்ணை வந்து மீட்டு கொடுக்குறேன், ஆனால் ஒருவேளை உன் பொண்ணு வந்து அண்டர் வேர்ல்டில் அந்த மாதுளம் பழத்தை வந்துட்டு சாப்பிடாமல் இருந்தா அப்படின்னா வந்து நீ தாராளமாக அவளை கூட்டிகிட்டு போய்க்கோ, ஒருவேளை அந்த மாதுளம் பழத்தை சாப்பிட்டா அப்படின்னா வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது, உன் பொண்ணு தான் வந்து குயின் ஆஃப் அண்டர் வேர்ல்டாக மாறிடுவா, அதாவது குயின் ஆஃப் ஹேடிஸாகவும் மாறிடுவான்னு சொன்னோன்னே கரெக்டாக இவங்க பார்க்க அவங்க மாதுளம் பழத்தை சாப்பிட மற்றதெல்லாம் அப்படியே அரங்கேறிடுது. ஸோ ஃபைனலி இவங்க கேட்குறாங்க டெமேட்ரு, சரிம்மா நீ சாப்பிட்டதெல்லாம் தூக்கி போட்டுரு, நீ வந்து வந்துடு எங்கூட நம்ம வந்து மேலே போகலாம் அப்படின்னு கேட்டோடனே பெர்சிஃபோனே சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து ஹேடிஸை பிடிச்சிருக்கு நான் வந்து இவர் கூட இருக்கிறேன்னு சொல்லும்போது வந்துட்டு இவங்களுக்கு ஒரே ஷாக்கு, என்னம்மா என்னம்மா நீ இவனாப்பா நல்லா பாரு மூஞ்சி ஒரு நாள் என்னாலையும் ஒத்து பார்க்க முடியாது, உடனே நீ போய் மேரேஜ் பண்ணுற, நான் உனக்கு வந்து ராஜா மாதிரி வேறு மாப்பிள்ளையை பார்க்குறேன்றவனே என்ன சொல்கிறாங்க. இருந்தாலும் பெர்சிஃபோனி வந்து இல்லை இல்லை இவர் நல்லவர் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி அளவுக்குலாம் இவர் வந்து கேட்டவரெலாம் கிடையாது, நான் இவரே மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஹேடிஸ் வந்துட்டு மனமறங்கி வராரு. சரி ஓகே உங்களோட இதுவும் எனக்கு புரியுது கன்சர்னும், என்ன பண்ணுங்கள் 6 மாதம் நீங்கள் வந்து என் மனைவியை வந்து நீங்கள் கூட்டு போய் நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க. ஸோ 6 மாதம் வந்துட்டு அவங்க என் கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த
அந்த மரைன்கெலாம் வந்து வேலைக்கு போவாங்க இல்லையா, அந்த கப்பர் கேப்டனாலாம் 6 மாதம் கடலில் 6 மாதம் நிலத்துலன்னு இருப்பாங்களா, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் சரி ரைட் ஓகே வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டு டெமேட்டும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எப்போல்லாம் 6 மாதம் டெமேட்டு தான் பொண்ணை பிரிஞ்சிருக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து ரொம்ப கடுப்பாகவும் ரொம்ப கோபமாகவும் இந்த உலகத்தில் விளைச்சலே இல்லாமல் பண்ணிடுவாங்களாம். ஸோ அந்த அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சீசன் தான் இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த வின்டர், சாரி ஸ்ப்ரிங்கில் இந்த வின்டர் சீசனு, இந்த ஆட்டம் சீசன்லாம் வந்துட்டு அதனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்போல்லாம் தா பொண்ணோட சேர்ந்து இருக்கிறாங்களோ அந்த 6 மாதம், அப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக சம்மர், இந்த ஸ்ப்ரிங்கு, இந்த விளைச்சலுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு இது பண்ணுற மாதிரியான சீசன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து சீசன் வந்து மாறி மாறி வருது. பொண்ணு கூட இருக்கும்போது வந்து ஜாலியாக விளைச்சலுக்கு ஏற்ற மாதிரியும், பொண்ணு கூட இல்லாதப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கோவத்துலேயும் கடுப்புலேயும் வந்துட்டு அதெல்லாம் எதுவும் நடக்காத மாதிரியும் வந்து இவங்க பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு கிரீக் மைத்தாலஜியில் ஒரு ஐதீகம் சொல்லுது. ஓகே, இது உண்மையாக போய் எல்லாம் தெரியாது, கேட்குறக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்மளும் வந்து கிரீக் மைத்தாலஜி நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோங்களா, அதனால் வந்துட்டு அதில் ஒரு வீடியோவது போடலான்றது என்னுடைய சின்ன எண்ணம், அதனால் பண்ணப்பட வீடியோ தான் அது. அண்ட் ஃபைனலி ஹேடிஸ் மாட்டருக்கு வரனே, ஹேடிஸ் வந்துட்டு இந்த மொத்த இந்த கிரீக் மைத்தாலஜியுமே வந்துட்டு பார்க்குறக்கு ஏதோ வில்லன் மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க, படங்களையும் அப்படி தான் காட்டுவாங்க. ஆனால் நிஜத்தில் பார்த்தீங்கன்னா, நிஜத்தில்ன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரியலாக மற்ற இந்த கதைகளை விட்டு வெளியே போய் பார்க்கும்போது ஹேடிஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு கண்ணியமான ஒரு ஆளாக நடந்திருக்கிறாரு. ஏன்னா ஜியூஸ் ஆகட்டும் இல்லை மற்ற எல்லா கடவுளுக்கும் வந்துட்டு 1000 ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, நிறையா தொடர்புகள்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஹேடிஸ் மட்டும்தான் பெர்சிஃபோனை தவிர்த்து வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்கல. இவங்களோட லவ் வந்துட்டு அவ்வளோ ஒரு உண்மையான லவ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சான்றல் நிறையெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பெருசாகிட்டு போயிட்டுருக்கோம், பட் அதெல்லாம் விட்டுருவோமே. ஃபைனலாக ஹேடிஸை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அவளோட அந்த வாழ்க்கை பயணத்தை. அதுக்கான ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரி தான் வீடியோ வச்சுக்கோங்களேன். இப்போ ஹேடிஸ் வச்சு உங்களுக்கு மைண்ட் வந்திருக்குள்ள, ஹேடிஸ்ன்றவர் இந்த மாதிரி ஒரு கண்ணியமானவர், ஒரு நல்லவர், தான் மனைவியை தான் ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழக்கூடிய ஒரு ஒரு பாலிசியை பின்பற்றுபவர் தான் வந்து நம்ம ஹேடிஸ். கொஞ்சம் வந்து முத்துப்பாண்டி சாயல் வருது இல்லை, சரி ஓகே தவிர்க்க முடியல. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை அடுத்த கிரீக் மைத்தாலஜியில் ஹேடிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நாளைக்கு வர வீடியோ பார்ப்போம், அது விஷயம். சரி ஓகே, டுடே இஸ் டன், பை பை.